dear students, today 11th standard TN matric economics le marginal productivity theory of distribution. இதை ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு, கிறிஸ் சிவா அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு. அதுக்காக இதை நாங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சுகுணா தேவி, ஸ்ரீதேவி அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்திருந்தாங்க, ப்ளஸ் ஒன் சப்ஜெக்ட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பழனிக்குமார் அப்படிங்கிறவர் ப்ளஸ் டூக்கு ஃபுல் எக்கனாமிக்ஸ் சாப்டர் போடுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ஒவ்வொன்றா போட போடும். அதுக்கு முன்னே இப்போ நம்ம சேனலில் ஒரு மெம்பர்ஷிப் எப்படி ஆகிறது அப்படிங்கிறதையும் நாங்கள் இதில் கொடுத்துருந்துருந்தோம். நீங்கள் அதை உள்ளே போய் பாருங்கள். அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, இப்போ ப்ளஸ் டூ முடிய போகுது, ப்ளஸ் ஒன் முடிய போகுதுன்னு ஒரு மூணு நாலு மாதம் தான் இருக்குது அப்படின்னா கூட, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ளஸ் டூ சப்ஜெக்டும் ஃபுல்லாக கவர் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சிஏவை செலக்ட் பண்ணாலும், சிஎம்ஏவை செலக்ட் பண்ணாலும், சிஎஸ் கோர்ஸை செலக்ட் பண்ணாலும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ் கொடுக்கப்படும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பாருங்கள், உங்களால் முடிஞ்சால் பாருங்கள். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் கேட்குறது எப்பவும் போல் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் யூ டோன்ட் பாதர். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இப்போ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன சார் அது? அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன? மொத்தம் நாலு ஃபேக்டர்ஸ் இருக்குது. லேண்டு, லேபரு, கேபிட்டலு, ஆர்கனைசேஷன் அப்படின்னு நாலு இது உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ இதனுடைய ப்ரைஸை, ஹவு வி ஹாவ் டு டிட்டர்மைன் த ப்ரைஸஸ் ஆஃப் இந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ். இப்போ லேண்டுக்கு நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது? லேண்டுக்கு வந்து எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு லேண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், ரெண்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம குத்தகைக்கு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம ரெண்ட் கொடுக்குறோம். அப்போ அது ரெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம அதாவது டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது. அதே மாதிரி லேபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேபருக்கு நம்ம வேஜஸ் கொடுக்கணும். அந்த வேஜஸ் எப்படி கொடுக்குறது? அவர் எஃபிஷியண்டான லேபராக, ஸ்கில்டு லேபராக, அன்ஸ்கில்டு லேபராக? அப்போ அந்த ஃபேக்டர்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை பார்த்து தானே கொடுப்போம். அதே மாதிரி தான் லேண்டில் கூட பாருங்கள், அந்த லேண்டு வந்து ஃபர்டைல் லேண்டா இல்லை நான் ஃபர்டைல் லேண்டா, ஈல்டு நிறைய பேர் கொடுக்குதா? இப்போ சில லேண்டு வந்து என்னென்னா 10 குவிண்டால் நெல் விளையும், சில லேண்டில் வந்து என்னென்னா ஒரு 2 குவிண்டால் 1 குவிண்டால் இருக்கும், சில லேண்டில் வரவே வராது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் அப்போ நம்ம அதுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கேபிட்டலுக்கு, இந்த கேபிட்டலுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்? அப்போ கேபிட்டலுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது? இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ லேபருக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறது? வேஜஸ்ஸு. லேண்டுக்கு என்ன பண்ணுறது? ரெண்ட்டு. ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட்டு. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுவார்? லாபம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுவார். அதை எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த தியரியில் பார்க்க போகிறோம். இந்த தியரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நேஷனல் டிவிடன் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் பாருங்கள், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனால் ஒன்று தான், ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனால் ஒன்று தான், நேஷனல் டிவிடன் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனால் ஒன்று தான். சரி, இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இந்த தியரியை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்கனாமிஸ்ட் மிஸ்டர் கிளார்க்கு, அதுக்கப்புறம் விக்ஸீடு அண்ட் தென் வால்ரஸ் அப்படின்னு மூணு எக்கனாமிஸ்ட் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன சொல்லியிருந்தோம், லேண்டு, லேபர், கேபிட்டல் அப்படின்னு சொன்ன ஆர்கனைசேஷன், இது நாலுமே இந்த ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோமோஜினஸ், யூனிஃபார்மாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் த ஃபேக்டர்ஸ் கேன் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர். இதுக்கு பதிலாக அது, அதுக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஹோமோஜினஸ் இருக்கும், ஃபேக்டர்ஸ் கேன் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர், அண்ட் தேர் இஸ் ஏ பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் தனியாகவே நம்ம பார்த்துருக்கோம். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மட்டும்தான் இது அப்ளிகபிளாக இருக்கும். அப்போ தேர் இஸ் ஏ பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அண்டர் யூட்டிலைஸ்டு இல்லை அன்யூட்டிலைஸ்டு இருக்கக்கூடாது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், எல்லா ஃபேக்டர்ஸையுமே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது ஒரு அசம்ஷன். அப்புறம் அப்ளிகபிள் ஃபார் லாங் ரன், ஷார்ட் ரன்னு கிடையாது. இந்த கேட்டகரி எதுக்கு வரும் அப்படின்னா, லாங் ரன்னுக்கு தான் இது அப்ளிகபிள். அது ஒரு அசம்ஷன். அண்ட் தென் எய்ம் அட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், எவ்வளோ ப்ராஃபிட் அடையணுமோ அவ்வளோ ப்ராஃபிட் அடையணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய எய்மு. இதில் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கிடையாது. டெக்னாலஜி வந்து இருக்கிற டெக்னாலஜியை தான், நியூ டெக்னாலஜியோ இல்லை வேறு டெக்னாலஜியோ வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அண்ட் நோ டெக்னாலஜி சேஞ்சஸ், இதெல்லாம் அசம்ஷன். அப்படியே இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் வாட் இஸ் மார்ஜினல் ப்ராடக்ட்? மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் த அடிஷன் மேடு டு த டோட்டல் ப்ராடக்ட் பை எம்ப்ளாயிங் ஒன் ஒரு யூனிட்.
அதான் இங்க சொல்லியிருக்கோம் addition made to the total product by employing additional unit of that factor. இப்போ ஏற்கனவே அஞ்சு லேபர் இருக்காங்க, இன்னும் ஒரு ரெண்டு லேபரை வச்சிங்கன்னு வச்சுங்க, அப்போ டோட்டல் ப்ராடக்ட் அதிகமாக வரும் இல்லையா, ப்ரொடக்ஷன் அதிகமாகும் இல்லையா, அந்த அதிகமாகிறது தான் உங்களுக்கு மார்ஜினல் ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இப்போ லேண்ட் இருக்குது, நம்ம ஏற்கனவே ஒரு ஏக்கர் லேண்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொரு ஒரு ஏக்கர் லேண்டு இல்லை அரை ஏக்கர் லேண்டு அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்குது, அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த லேண்டையும் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா லேண்டுங்கிறது ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதை யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்போ அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அதிகமாகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மார்ஜினல் ப்ராடக்ட்டு. இப்போ இதில் ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மார்ஜினல் ப்ராடக்ட் எம்பி அப்படிங்கிறது மார்ஜினல் ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் அடிஷ்னலாக ஒரு அஞ்சு லேபர் அதிகமாகவோ இல்லை லேண்ட் அதிகமாகவோ இல்லை கேபிட்டல் அதிகமாகவோ, அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் அதிகம் போடும்போது உங்களுக்கு மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ ஏற்கனவே 20 குவிண்டால் நெல் விளைவிந்த இடத்துல இப்போ 40 குவிண்டால் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அப்போ அடிஷ்னல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்குது, ப்ரொடக்ஷன் வந்து நம்பர்ஸில் அதிகமாக கிடைக்குது. சரி, அப்போ விஎம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட். அப்படி ஃபிசிக்கலாக கிடைச்சது இல்லையா, அப்போ அதனுடைய ப்ரைஸ் என்ன, அப்போ அந்த ப்ரைஸை நீங்கள் பார்க்கும்போது அப்போ மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இன்டு ப்ரைஸ் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் கிடைச்சிரும். சரி, எம்ஆர்பி அப்படின்னா என்ன, மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு. அப்போ என்னென்ன பாருங்கள், மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்டில் இருந்து மார்ஜினல் ரெவன்யூ எவ்வளோ வருது, அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இன்ட்டு மார்ஜினல் ரெவன்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு உங்களுக்கு வந்துடும். அப்போ இது இந்த மூணையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது மூணு உங்களுக்கு வரும். அப்போ இதை பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, எதுக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எதை பார்ப்போம், ஒருத்தருக்கு சேலரி கொடுக்குறோம் எதை பார்ப்போம், அவனுடைய கெப்பாசிட்டி பார்ப்போம், அவன் படிப்பை பார்ப்போம், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம், நல்லா ஒர்க் பண்ணுவானா பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, லேண்டுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒர்க்கர் இருக்கார், ஒர்க்கருக்கு என்ன பண்ணுவோம், அவனுடைய உற்பத்தி திறன் என்ன, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ லேண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில லேண்டு வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும், சில லேண்டு ஈல்டு கொடுக்காது, சில மேட்டுக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, சில வந்து என்ன நன்செய் புன்செய் அப்படிலாம் சொல்லுவாங்க, சில லேண்டு வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும், அந்த மாதிரி லேண்டுக்கு என்ன இருக்கும், ரெண்ட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி சில லேபர் இருப்பாங்க, அவன் என்ன பண்ண ஸ்கில்டு லேபராக இருப்பான், எக்ஸ்பீரியன்ஸ் லேபராக இருப்பான், அவன் மற்றவன் 4 நாளில் செய்கிற வேலையை இவன் 4 மணி நேரத்தில் செஞ்சுருவான். அப்போ அவனுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதிக சேலரி தான் கொடுப்போம், அதிக வேஜஸ் தான் கொடுப்போம். அப்போ ப்ரைஸோ இல்லை ரிவார்டோ எந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொடுத்தாலோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தட் ஃபேக்டர். இப்போ லேபர்னா லேபரில் ரொம்ப கெப்பாசிட்டிக்கேட், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கேபபிள் பர்சனாக இருக்கான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கான், அப்போ அதிக சேலரி தான், அதிக வேஜஸ் தான் கொடுப்போம், அதே மாதிரி தான் லேண்டுக்கும். சரி, இப்போ அதில் இருந்து அப்போனா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரேட்டர் த ப்ரொடக்டிவிட்டி ஹையர் வில் பி த ரிவார்டு. உற்பத்தி திறன் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் லெஸ் தேன் த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட், த எம்ப்ளாயர் யூஸ் மோர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நமக்கு லேபர் வந்து லேபர் ப்ரைஸ் இருக்குது, இப்போ லேபரை நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த லேபரால் கிடைக்கிற மார்ஜினல் ரெவன்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லேபரு, லேபருக்கு கொடுக்குற சம்பளம் வேஜஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது மார்ஜினல் ப்ராடக்ட், அவனை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் பாருங்கள், அதை விட நமக்கு அவனுக்கு கொடுக்குற செலவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், நிறைய லேபரர் நம்ம வச்சுக்குவோம், ப்ரொடக்ஷன் நிறைய எடுப்போம், ப்ராடக்ட் அப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அதிகமாக வரும், அப்போ ரெவன்யூ அதிகமாக வரும். அப்போ நீங்கள் பார்க்கணும் ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் இது வந்து நம்ம என்னென்னா, இதுக்கும் லேபரருக்கு மட்டும் இல்லை, லேண்டுக்கும் பொருந்தும், கேபிட்டலுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அப்போ ஒரு ஃபேக்டர்னுடைய ப்ரைஸு மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்டை விட குறைவாக இருந்தால் நம்ம அந்த ஃபேக்டரை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணுவோம், நிறைய யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ராஃபிட் அதிகமாகும். ஆனால் ஒரு சமயத்தில் என்ன ஆகிடும், நீங்கள் ப்ரைஸு நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த ஃபேக்டருக்கு கொடுக்குற ப்ரைஸும் அதில் வர்ற வருமானமும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்குமாவது நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்கேஸ் இந்த மார்ஜினல் ப்ராடக்ட் ரெவன்யூ, இந்த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் இருக்குல்ல, அதாவது அந்த ஃபேக்டர்ஸில் வர்ற வருமானம் வந்து நம்ம அவனுக்கு கொடுக்குற ப்ரைஸை விட குறைவாக இருக்குன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகிடும், செலவு அதிகமாகிடும், வருமானம் கம்மியாகிடும். அந்த மாதிரி கேஸில் எம்ப்ளாயர் மறுபடியும் அந்த இதை எம்ப்ளாய் பண்ணார்னா, இப்போ லேபரர் அப்பாயிண்ட் பண்ணாரோ இல்லை கேபிட்டல் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணாரனோ, ஈ வில் சஸ்டைன் லாஸ்.
அப்போ நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவார் எம்ப்ளாயரு, அட்லீஸ்ட் ரெண்டு ஈக்குவலாக வர்ற வரைக்குமாவது அவர் எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்த ஸ்டேஜுக்கு நான் அவர் போக மாட்டார். அதை நல்லா மறுபடியும் புரிஞ்சுங்க. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் லெஸ் தேன் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட், த எம்ப்ளாயர் வில் யூஸ் மோர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அது லேபராக இருக்கலாம், கேபிட்டலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த சமயத்தில் ப்ராஃபிட் வில் பி இன்க்ரீஸ்ட். இஃப் மோர் ஃபேக்டர்ஸ் எம்ப்ளாய்டு, திருப்பி நீங்கள் மோர் ஃபேக்டர்ஸ் எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் வந்து ஒரு சமயத்தில் டிமினிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், எப்போல்லாம் அவர் கெயின் பண்ணுவார்னா எம்ப்ளாய்மெண்ட், அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் போட்டு கெயின் பண்ணுவார். எப்போ, அன்டில் த எம்ஆர்பி ரீச்சஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர். இந்த எம்ஆர்பியும் ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டரி ஈக்குவலாக வர்ற வரைக்குமாவது அவர் போடுவார். அதுக்கு மேலே போட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு லாஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா எம்ஆர்பி இஃப் லெஸ் தேன் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர், அப்போ ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டரை விட வர வருமானம் கம்மியாக இருக்குது. அப்போ ரெண்டு நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குது, இல்லை வேஜஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் வர வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பக்கத்தில் என்ன ஆகிடும், திருப்பி நீங்கள் பண்ணிங்கன்னா த எம்ப்ளாயர் வில் சஃபர் லாஸ் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. நவ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு டயக்ராம் மூலமாக நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுங்க. இது எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்டட் பை ஃபேக்டர் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுங்க, ஃபேக்டர் யூனிட்ஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து ஃபேக்டர் ப்ரைஸ் அண்ட் ஃபேக்டர் ரெவன்யூ, ஃபேக்டர் ப்ரைஸ் அண்ட் ஃபேக்டர் அல்லது ரெவன்யூ ஃபேக்டர், எப்படி ஃபேக்டர் ரெவன்யூ, இது ரெண்டையும் போட்டுங்க. இப்போ நம்ம பார்க்குறது பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் என்ன, ப்ரைஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ப்ரைஸ் யூனிஃபார்மாக இருந்தால் என்ன வேணும், ஆவரேஜ் காஸ்ட்டு மார்ஜினல் காஸ்ட்டு ரெண்டுமே கோயின்சைட் ஆகும், ஒரே லைன் வரும், உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். நம்ம பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இப்படி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ் லைன். அப்போ ஓபிங்கிறது ப்ரைஸு. இப்போ இந்த ஓபிங்கிற ப்ரைஸில் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைனாக போட்டுங்க. இப்போ இதுதான், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதை வந்து ஆக்சுவலாக இந்த பி ப்ரைஸ் லைன்னு பேர். இதுக்கு ப்ரைஸ் லைன் அப்படின்னாலும் அடுத்தது எம்சி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆவரேஜ் காஸ்ட்டு அல்லது மார்ஜினல் காஸ்ட்டு அல்லது ப்ரைஸு ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, அந்த எம்சி அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஃபேக்டரை எம்ப்ளாய் பண்ணுறீங்களோ அதனுடைய எம்சி. அப்போ நீங்கள் இந்த இடத்துல எம்சிக்கு பதிலாக எம்எஃப்சி, எம்எஃப்சி. அப்போ மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டு. இங்கே ஏசிக்கு பதிலாக இங்கே நீங்கள் என்ன பண்ணோம், ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டு. அப்போ இது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும். என்ன இருக்கும், ப்ரைஸும் சரி, இந்த ப்ரைஸ் லைனும், இந்த எம்எஃப்சியும், இந்த ஏஎஃப்சியும், இது எல்லாமே என்னென்னா கோயின் ஆகும், ஒரே லைனாக இருக்கும். இது நமக்கு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு, ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டு, இதை நம்ம ட்ராப் பண்ணுறோம். நார்மலாக மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் எங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி வருதுன்னு வச்சுங்க, இது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு. இப்போ மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு, இப்போ ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் எப்பயுமே இதுக்கு கீழே பிலோவில் தான் இருக்கும் ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜினல் வந்து அப்பரில் தான் இருக்கும். அப்போ ஆவரேஜ் ரெவன்யூங்கிறது இதுவும் அப்படியே வரும். இப்போ எப்படி வரும்னா, இப்படி போயிட்டு இந்த சைடு வரும் இப்படி. இதுக்கு பேர் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் அப்படிங்கிறது. இந்த இன்டர்செக்ட் பண்ணுறது பாருங்கள், இதுக்கு வந்து ஈன்னு வச்சுங்க இல்லை கியூன்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று, இதுதான் கியூ. இந்த கியூவில் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கியூ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல், அதாவது மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ரெண்டு கட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூவில் அட் கியூ எம்எஃப்சி ஈக்குவல் டு எம்ஆர்பி, இதில் பார்க்கணும் அட் இதில். அப்போ பாயிண்ட் கியூவில் எம்எஃப்சியும், எம்எஃப்சிங்கிறது என்ன, மார்ஜினல் என்ன ஃபேக்டர் காஸ்ட்டும் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும், இதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு பேர். இந்த பாயிண்டில் இருந்து நீங்கள் அப்படியே டாட் போட்டிங்கன்னா இப்போ என் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்லா பாருங்கள் இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா,
ஒரு ஃபேக்டரை, ஃபேக்டர் என்னவாக இருக்கலாம், லேபராகவும் இருக்கலாம், கேபிட்டலாகவும் இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை லேண்டாகவும் இருக்கலாம். இப்போ லேபர்னு வச்சுக்கலாம், இப்போ இவ்வளோ லேபர் யூனிட்ஸு, ஒரு 20 லேபர் அல்லது 30 லேபர், இவ்வளோ லேபரை நம்ம யூஸ் பண்ணோம்னா, அதாவது இந்த லேபரை நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஓஎன் லேபர் நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஓபிங்கிற ப்ரைஸை நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல தான் ப்ரொடக்ஷன் வருது. எவ்வளோ யூனிட் வருது அப்போ? இதுதான் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட், ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட், ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த பாயிண்ட் வந்து கியூ, அப்போ என் கியூ அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். அப்போ என் கியூ அவுட்புட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இடத்துல எம்ஆர்பி, நம்ம முதல்ல சொன்னோம் எம்எஃப்சி ஈக்குவல் டு எம்ஆர்பி அப்படின்னா, இந்த பாயிண்ட் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல எம்ஆர்பி ஈக்குவல் டு ஏஆர்பி, அதுவும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ இந்த பாயிண்டில் பாருங்கள், அதில் எம்ஆர்பி ஈக்குவல் டு ஏஆர்பி. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ இவ்வளோ ஃபேக்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஏதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில், ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இவ்வளோ யூனிட் கோண்டத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னா, நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் இவ்வளோ வரும். எது? என்கியூங்கிறது. ஆனால் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் என்கியூ தான், மாரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் என்கியூ தான். அப்போ இந்த இதில் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சொல்ல வரோம் அப்படின்னா, இதில் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் எக்ஸ்ப்ளாய்டடு, அதாவது அது வந்து நம்ம சுரண்டி சாப்பிடப்படலை. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாயிண்ட்டில். ஒரு உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா, அப்போ என்ன ஆகிடும், இந்த ப்ரைஸ் அதிகமாகும். இப்போ இந்த இடத்துல இருக்குது ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்க, இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து ஃபேக்டர் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். நார்மலாக இருக்குது இது கான்ஸ்டன்ட் ப்ரைஸு, இப்போ அதிகமாகும். ப்ரைஸ் அதிகமாகும், எதை விட அதிகமாகுமா, மார்ஜினல் ப்ரைஸ் ரெவன்யூ விட, ஆவரேஜ் ரெவன்யூ ப்ரைஸை விட அதிகமாகும். அப்போ பாருங்கள், நமக்கு செலவு அதிகமாகும், ஈல்டு வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால் நோ எம்ப்ளாயர் வில் கம் ஃபார்வர்டு டு யூஸ் தட் லெவல், அதாவது பியாண்ட் திஸ் லெவல், அதாவது கியூவுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் எழுதுறது நீங்கள் எப்படி எழுதலாம், இப்போ நான் சொன்னதை அப்படியே எழுத வேண்டியதுதான். எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாக்சிஸ் ரெப்ரசன்டட் பை ஃபேக்டர் யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்டட் பை ஃபேக்டர் ப்ரைஸ் அண்ட் ஃபேக்டர் ரெவன்யூ, பி இஸ் அ லைனு. அச்சா, இந்த லைன் வந்து இஸ் நத்திங் பட், இதில் என்ன ஆகிடும், ஏஎஃப்சி அண்ட் எம்எஃப்சி கோஇன்சைட்ஸ், தஸ் தி போத் லைன் வில் பி த சேம் லைனு. இப்போ இந்த கர்வ் ஓ, இங்கே பார்த்துங்க, இந்த கர்வை நீங்கள் வந்து வேணா எதாவது போட்டுக்கலாம். இது வந்து பாருங்கள் எம்ஆர்பி கர்வ், இங்கே எம்ஆர்பி கர்வ் மேலே இருக்குது, கீழே ஏஆர்பி கர்வ் இருக்குது. அப்போ த பாயிண்ட் அட் விச் த போத் த எம்ஆர்பி அண்ட் ஏஆர்பி ஆர் இன்டர்செக்டட் இஸ் கால் கியூ. கியூ இஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ த டோட்டல் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆர் ஆவரேஜ் மார்ஜினல் அதாவது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் வில் பி என்ன அப்படின்னா என்கியூ. அப்போ என்கியூங்கிற ப்ராடக்ட் வரும். அப்போ என்கியூவும் ஈக்குவலாக இருக்குது, ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பாருங்கள், ஃபேக்டர் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குது, ஈல்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இது வரைக்கும் பண்ணலாம். பட் பியாண்ட் திஸ் லைன் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே இந்த எம்ப்ளாயர் வில் சஸ்டைன் லாஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். Now I have written the explanation. So the x-axis is represented by factor units, y-axis is represented by price, factor price and factor revenue, and then AFC is horizontal under perfect competition. அப்போ இது ஹரிசாண்டல் அப்படின்னா இங்கே என்ன, எம்எஃப்சி ஈக்குவல் டு ஏஎஃப்சி ஈக்குவல் டு ப்ரைஸ், மூணு ஒரே லைனில் வரும், கான்ஸ்டன்ட் ஆகிருக்கும். அதை எழுதிட்டோம், அதை தான் இங்கே சொல்கிறோம். எம்எஃப்சி கோயின்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு, த ஃபர்ம் இஸ் இன் ஈக்குலிபிரியம் அட் கியூ. எங்கே இந்த பாயிண்டில் ஈக்குவிலிபிரியம் இருக்கும், எப்படி அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் தான் ஏர்னிங் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். எப்படி? பை எம்ப்ளாயிங் ஓபி ப்ரைஸ், அதாவது ஓஎன் ஃபேக்டர்ஸை எம்ப்ளாய் பண்ணி அதுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஓபிங்கிற ப்ரைஸை கொடுத்தோம் அப்படின்னா, அந்த பாயிண்டில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அடைய முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்எஃப்சி ஈக்குவல் டு எம்ஆர்பி, அண்ட் தென் எம்ஆர்பி ஈக்குவல் டு ஏஆர்பி. அப்போ ப்ரைஸ் ஃபெயிட் டு த ஃபேக்டர், அப்போ இந்த ப்ரைஸ் ஃபெயிட் டு த ஃபேக்டர், இந்த என்கியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, என்கியூ அப்படிங்கிறது என்ன அப்படி அப்படின்னா, அது வந்து ப்ரைஸ் ஃபெயிட் டு ஃபேக்டர் இஸ் ஆல்சோ, அதுக்கு பேர் தான் எம்ஆர்பி, அதாவது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான். அப்போ இதுதான் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட், ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட், அதுதான் என்கியூ அப்படிங்கிறது. அப்போ சரி, இது வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி போச்சு அப்படின்னா, நோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து முறை தவறி பயன்படுத்தலை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பியாண்ட் திஸ் பாயிண்ட், இதுக்கு மேலே போயினாங்கன்னா, இந்த ப்ரைஸ் வந்து வில் ரைஸ், இந்த ப்ரைஸ் அதிகமாகிடும். எதை விட அதிகமாகும்,
எம்ஆர்பியோட அதிகமாகும், ஏஆர்பியோட அதிகமாகும். அப்போனா என்ன ஆகும், த கம்பெனி வில் சஸ்டைன் லாஸ். அதனால் நோ எம்ப்ளாயர் வில் கம் ஃபார்வர்டு டு யூஸ் அதை பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதை தான் எழுதியிருக்கோம், பியாண்ட் கியூ நோ எம்ப்ளாயர் வில் எம்ப்ளாய் ஃபேக்டர்ஸ் பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் வில் பி மோர் தேன் எம்ஆர்பி அண்ட் ஏஆர்பி.